வின்எக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நடந்து முடிந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான ஆஃபீஸஸ்டன் சாண்டியர் ஒர்க்குக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக நம்ம வந்து மார்க் ரிலீஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் ரைட்டா. ஸோ நிறைய நண்பர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் 90% வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா டோட்டல் மார்க் வந்து 70ன்னும்போது மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 35, 30, 28 அது புள்ளி 28.5, 20 இந்த புள்ளிலாம் எப்படி வந்து மார்க் கொடுத்தாங்க அப்படின்றது தெரியல. ஸோ நிறைய பேர் வந்து ஃபெயிலும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 21க்கு கீழே அதாவது 20, 18 அந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபெயிலு ரைட்டா. ஸோ அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஓரல் டெஸ்ட்டுக்கே போக மாட்டேங்கும்போது இந்த போஸ்ட் இந்த ஜாப்பை மட்டும் எதிர்பார்த்து இருந்த மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றவர்கள் கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டை வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க நமக்கு கிடைக்குன்னு சொல்லி. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க கமெண்ட்ஸை பார்க்கும்போதே தெரியுது ரைட்டா. ஸோ இப்போ நீங்கள் வந்து நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுறதுனால வந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் திட்டுறதுனாலையோ இல்லை கோவ போகிறதுனாலையோ ஒரு யூடியூப் வீடியோக்கு கீழே நீங்கள் கோவப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ ஆக்கப்பூர்வமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அஃபீஷியலாக கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஒன்று ரிட்டா. ஸோ கட் ஆஃப் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் செலக்ட் ஆகினீங்களா இல்லையானே தெரியும். ஸோ கட் ஆஃப் இப்போ மார்க் கம்மியாக போகிற இருக்கிறதுனால நீங்கள் செலக்ட் ஆகாமல் போயிடுவீங்க அப்படின்றதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அஃபீஷியலாக கட் ஆஃப் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஏதாவது என்கொயரி பண்ணணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது கேட்கணும் அப்படின்னா நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அஃபீஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க ரைட்டா. உங்களுடைய நியாயத்தையும் உங்களுடைய கோவத்தையும் வந்து நீங்கள் அங்கே வந்து காட்டினீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது பதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம யூடியூப்க்கு கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கோவப்படுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் வராது. நான் வேணால் வீடியோ கீழே கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி தான் வைக்க முடியும் ரைட்டா. ஸோ அதனால் இங்கே நீங்கள் காட்ட வேண்டாம் ரைட்டா. உங்களுடைய நியாயத்தையும் கோரிக்கையும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் வந்து கேளுங்க. அதுக்கான மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீடியோவில் தெரியும் நீங்களே பார்த்துருப்பீங்கன்னா 044-25-33-0161 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மெயில் ஐடி நீங்கள் வந்து மெயில் பண்ணி வந்து கேட்கலாம் என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா கொடுத்ததே மூணு டாஸ்க்கு தான், ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான் கொடுத்தாங்க. ஒருவேளை கஷ்டமான டாஸ்க் கொடுத்துட்டு மார்க் கம்மியாக வந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. இல்லை நிறைய டாஸ்க் வந்து ஒரு 10-15 டாஸ்க் கொடுத்துட்டு அதில் நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து மனசை வந்து ஏற்றிருக்கும். கொடுத்ததே மூணு டாஸ்க்கு, கொடுத்ததே 5 நிமிஷம் 10 நிமிஷம், நிறைய பேர் வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது 18-20 ஃபெயில் பண்ணி எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை கம்ப்யூட்டரை என்ட்ரி பண்ணும்போது வந்து மிஸ்டேக் ஆயிருக்கா அப்படின்றது நம்மளால் எதுவும் தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு மெயில் நண்பர் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். இது மாதிரி ஒரு போட் அனுப்பியிருந்தார் recruitment.mhc@gov.in வந்து மெயில் பண்ணி கேட்டிருக்காங்க போல். ரொம்ப மனசு உடைஞ்சி இது மாதிரி நல்ல மதிப்பின் நம்பிக்கையோடு இருந்திருந்தோம், இந்த மாதிரி வந்து மார்க் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கீங்க, இது எப்படி வந்து அலர்ட் பண்ணீங்க என்ன சொல்கிறாருன்னா இதனால் கூறுவது என்னவென்றால் மதிப்பெண் எப்படி பிரித்தீர்கள் என்று தயவுசெய்து கூறுங்கள். இந்த வேலை பல பேர் கனவு, தயவு செய்து இதில் விளையாட வேண்டாம், மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுன்னு சொல்லி மெயில் பண்ணியிருக்காரு. ஸோ நான் இதெல்லாம் நானும் சொல்கிறேன் ரைட்டா. நீங்கள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து ரெக்யர்மெண்ட் போர்டுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணி அல்லது மொபைல் நம்பருக்கு சொல்ல வீடியோவில் தெரியக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து கால் பண்ணி ஒர்க்கிங் டேஸில் மண்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ளே அந்த மாதிரி அந்த டைத்தில் வந்து மாலை 5:45 டைம் கொடுத்தாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி மெயில் பண்ணி கேளுங்க, ஏதாவது மிஸ்டேக் ஆயிருக்கா, கம்ப்யூட்டரில் அவங்க ஏதாவது டேட்டா என்ட்ரி பண்ணும்போது தப்பாக போட்டாங்களா, இல்லை எப்படி மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா. ஸோ வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ் வந்து கோவப்படுறத வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுங்க அப்படின்றத இந்த வீடியோ நான் கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சிச்சு, ப்ராக்டிகல் முடிஞ்சிச்சு, மார்க் வந்துருச்சு, ஒரு சில பேர் வந்து ஃபெயில் ஆகிருக்கலாம், ஒரு சில பேர் கிடைக்கும் கிடைக்காமல் கூட போகலாம் ரைட்டா. நம்ம இந்த தேர்வுலேருந்து வெளியே வந்துட்டு அடுத்த நல்ல தேர்வு வந்து TNPSC Group 4, Group 2 காவலர் தேர்வு இது போன்ற போட்டித் தேர்வு வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறது அடுத்த ஒரு நல்ல ஒரு எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறது தான் நல்லதோ இல்லையா. இதிலே வந்து நீங்கள் வந்து வெக்ஸ் ஆகி மன கஷ்டப்பட்டு அட போப்பா அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் போகிறது வந்து நல்லது இல்லை ரைட்டா. ஸோ உங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டம் வந்து எனக்கு புரியுது ரைட்டா. நீங்கள் கோவப்படுறதுல நியாயம் இருக்குது, நான் ஒன்றும் சொல்லலை. என்ன அப்படின்னா எக்ஸாம் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் போட்டாங்க. இப்போ வந்து கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க தூயின் வந்து ப்ராக்டிகலுக்கு எல்லாருமே சென்னைக்கு வரணும்னா கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க அப்போ சென்னைக்கு ப்ராக்டிகல் வரணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் இருக்கும். ஸோ லேடிஸுங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, குழந்தைங்களை தூக்கின்னு கூட ஒரு ஆளாக கூடணும், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். ஏன்னா ஒட்டுமொத்த பேருமே வந்து சென்னைக்கு வரணும் அப்படின்னா திருநெல்வேலி, தூத்துக்குடியில் இருக்கணும்னா சென்னைக்கு வரணும், ரொம்ப லாங்கு. ஸோ பக்கம் யாரை வந்து காஞ்சிபுரம் இப்படி
விழுப்புரம்னு சொல்லி யாரும் பக்கம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களாம் வந்து சென்னைக்கு வந்து ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணி அவ்வளோ நாள் ஒரு நாள் தங்கிட்டு அது ஸ்டே பண்ணிட்டுலாம் போயிருப்பீங்க சரிட்டா. ஸோ உங்களுடைய கஷ்டம் வந்து எனக்கு தெரியும், நான் வந்து உங்களுக்கு பாடம் நடத்திட்டுருக்கேன், உங்களுக்கு வந்து கைட் பண்ணியிருக்கேன், எனக்கு புரியும். பட் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களாம் அதெல்லாம் தெரியாது ரைட்டா. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த கேண்டிடேட் மாதிரி தான் உங்களை பார்ப்பாங்க ரைட்டா. ஸோ அதனால் உங்களுடைய சந்தேகத்தை உங்களுடைய கோபத்தை வந்து நீங்கள் மெயிலில் வந்து கேளுங்க, ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், என்ன இவ்வளோ மார்க் கம்மியாக போட்டிருக்காங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேளுங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலுக்கான கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகலை, நான் வந்து செலக்ட் ஆகலை அப்படின்னா பட்சத்தில் நீங்கள் கேட்கலாம். இல்லை ப்ராக்டிக்கலே 21 மார்க்கு கீழே இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கேட்கலாம், என்னோடய மார்க் ஏன் கம்மியாக இருக்குது, நான் நல்லா தான் பண்ணேன், இது மாதிரி என்னுடைய இது ரிஜிஸ்டர் நம்பர் இது, என்னுடைய டேட் ஆஃப் பர்த் இதுன்னு சொல்லி நீங்கள் வந்து கேளுங்க ரைட்டாக. மெயில் பண்ணியோ அல்லது மொபைலில் வந்து கால் பண்ணி கேளுங்க, என்ன தான் ரிப்ளை கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதை தான் நம்ம செய்ய முடியுமோ இல்லையா, வந்து நீங்கள் இதையே போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு வந்து நீங்கள் இதில் இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறது உங்களால் முடியாமல் போயிடும். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் வந்து 9th போயிட்டுருக்கு, ஹிஸ்ட்ரி நடத்திட்டுருக்கேன். ஸோ அதை அப்படி கண்டினியூ பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்து இதை விட நல்ல ஒரு ஜாப்புக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையே போட்டு மண்டே போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம் ரைட்டா. ஸோ இப்போது நான் சொல்கிறது என்னென்னா நம்ம கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து கோவப்படுறதுனால ஒன்றும் இல்லை, நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கர்மெண்ட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய கோவத்தையோ உங்களுடைய சந்தேகத்தையோ நீங்கள் வந்து கேளுன்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.